நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே நமது குழுவின் சார்பாக இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக நடப்பு நிகழ்வுகள் சைக்காலஜி ஜிகே எஜுகேஷன் இந்த பகுதிக்கு நம்ம சிறப்பான முறையில் வினா வங்கிகளையும் தொகுத்து கொடுத்துட்ருக்கோம் அது இந்த பகுதியிலேருந்து கடைசி நேரத்தில் எதை படித்தா நம்ம முழு மார்க் எடுக்க முடியுங்கிற கான்செப்டை அடிப்படையாக வச்சு இந்த நடப்பு நிகழ்வுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்களை நம்ம தயார் செஞ்சு டெய்லி ஒரு முப்பது வினாக்கள் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது பாகம் நான்கு இதுக்கு முன்பு உள்ள பாகங்களை நமது குழுவில் யூடியூப்லேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசு நியமித்துள்ள ஆணையத்தின் தலைவர் யார் முருகேஷன் நபார்ட் தலைவர் யார் ஜிஆர் சிந்தாலா அமெரிக்காவில் முதல் முறையாக பெடரல் நீதிபதியாக நியமிக்கப்படும் இந்திய பெண்மணி சரளா வித்யா நாகலா ஆப்ஷன் ஏ அமெரிக்காவில் முதன் முதலாக பெடரல் நீதிபதியாக நியமிக்கப்படும் இந்திய பெண்மணி சரளா வித்யா நகலா உலக காற்று தினம் ஜூன் பதினைந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் அருண்குமார் மிஸ்ரா தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் அருண்குமார் மிஸ்ரா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் வே பழனிக்குமார் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் வே பழனிக்குமார் ஆப்ஷன் ஏ பிளட் மூன் எனப்படும் நிலா வானியல் நிகழ்வு இந்த ஆண்டு எந்த நாளில் தோன்றியது மே இருபத்தி ஆறு சரியான இணை அது ஸோ ஒவ்வொரு நாடு அந்த நாட்டினுடைய வைரஸினுடைய பழைய பெயர் அது மட்டும் இல்லாமல் புதிய பெயர் ஸோ இது ஃபுல்லாமே கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கு நண்பர்கள் இந்த பகுதியை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்தியாவுக்கு வைரஸினுடைய பழைய பெயர் என்ன புதிய வை பெயர் பெயர் என்ன பிரிட்டன் தென்னாப்பிரிக்கா பிரேசில் அமெரிக்கா ஸோ ஒவ்வொரு நாடுமே அந்த வைரஸுக்கு வழங்கக்கூடிய பழைய பெயர் புதிய பெயர் ஸோ ரெண்டையுமே இங்கே ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியான முறையில் பொருத்தியிருக்கோம் நண்பர்கள் இந்த பகுதியை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்தியாவில் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளை தயாரிப்பதற்கு எந்த நிறுவனத்திற்கு இந்திய மருத்துவர் சாரி இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா மோடி பிரதமராக பதவியேற்று ஏழாவது ஆண்டை நிறைவு செய்த நாள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மிதாலிராஜ் கீழ்கண்ட எந்த துறையுடன் தொடர்புடையவர் விளையாட்டுத் துறையில் எதனுடன் தொடர்புடையவர் கிரிக்கெட் உலக தினம் ஜூன் ஒன்று இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்து சமீபத்தில் மறைந்தவர் டிஎம் காளியண்ணன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்து சமீபத்தில் மரணமடைந்தவர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்து சமீபத்தில் மரணமடைந்தவர் ஆனந்த கிருஷ்ணன் துணிவு மற்றும் வீர சாகச செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது யாரால் வழங்கப்படுகிறது துணிவு மற்றும் வீர சாகச செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போடு யாரால் வழங்கப்படுகிறது முதல்வர் அவர்களார் தமிழக விளையாட்டு வீரர் இனியன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் சதுரங்கம் கீழ்கண்டனவற்றுள் எந்த நாடு மூன்று குழந்தைகளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளது சீனா கீழ்கண்ட எந்த நாடு மூன்று குழந்தைகளை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளதுன்னா சீனா தனக்கென்ன சொந்தமாக விண்வெளி நிலையம் ஒன்றை கட்டமைத்து வரும் நாடு சீனா கொரோனா தொற்றால் சிகிச்சை பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் மருந்து கொரோனா தொற்றால் சிகிச்சை பெறுபவர்களுக்கு வழங்கக்கூடிய மருந்தானது ரெம்டிசிவர் சரியான கூற்று எது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலைவர் ஒருவரையும் நான்கு உறுப்பினர்களையும் கொண்டது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் ஒரு உறுப்பினர் உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியாகவும் மற்றொரு உறுப்பினர் உயர் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியாகவும் மற்ற இரு உறுப்பினர்களும் மனித உரிமைகள் சார்ந்த செயல் அனுபவம் மிக்கவர்களாகவும் இருப்பர் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார்கள் ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நான்கு கருத்துக்களுமே சரியானது மனித உரிமைகள் குறித்த தகவல் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஹச் ஒன் ஜீரோ என் த்ரீ என்ற வைரஸால் உலகிலேயே கொடுத்துருக்காங்க இல்லையா சீனா அடுத்த வினாவிற்கு விடையானது மகாராஷ்ட்ரா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஆம் ஆண்டு எஸ்டிஜி எனப்படும் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை எட்டிய மாநிலங்களுக்கான நிதி ஆயோக்கின் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்த மாநிலம் எது கேரளா முதல் இடத்தை பிடித்த மாநிலம் கேரளா அடுத்து சரியான கூற்று எது கொடுக்கப்பட்டுள்ள நான்கு கூற்றுகளில் சரியான கூற்று உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் ஆறில் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் தின கருத்து சுற்றுச்சூழல் அமைப்பு மறுசீரமைப்பு ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டில் இரண்டாவது மட்டும் சரியானது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான எஸ்டிஜி எனப்படும் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை எட்டிய மாநிலங்களுக்கான நிதி ஆயோக்கின் பட்டியலில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது இரண்டாவது இடம் மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புகையிலை எதிர்ப்பு தினத்தின் மைய கருத்து வெளியேற உறுதியளியுங்கள் புகை உயிரியை கொள்வது உறுதி அனைத்தும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா அதில் வெளியேற கொடுத்திருக்க கூடிய ஆப்ஷன் ஏ சரியான விடை அடுத்த வினாவிற்கு விடையானது ஸ்வீடன் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பெண் சிங்கம் நீலா வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பெண் சிங்கம் நீலா தமிழகத்தில் மாநில திட்டக்குழுவை இருபத்தி ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏற்படுத்திய முதல்வர் கருணாநிதி மாநில திட்டக்குழுவானது மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவாக மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நாள் இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபது தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் மு நாகநாதன் ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்றைய பகுதிகளை நண்பர்கள் முழுமையாக உங்களுடைய குறிப்பேட்டில் குறிப்பிடுத்துக்கோங்க இங்கே கொடுக்கக்கூடிய ஆயிரத்திற்கு மேற்பட்ட நடப்பு நிகழ்வுகளை மட்டும் பாருங்கள் கடைசி நேரத்தில் நம்ம இருக்கிறோம் இங்கே கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும் அப்படியே ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க மற்றபடி நம்ம வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே